வணக்கம் மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியினாற்றிய வரிவன் ரேயமும் நாளிரு வழக்கிற்றா பதப்பக்கமும் தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் புறத்திணையில் வாகைத்திணைக்கு பொது இலக்கணம் கூறும் பண்டைய தமிழகத்தை அறிவந்தேயம் என அழைக்கிறார் என்று கூறுவோருண்டு இந்த தொல்காப்பிய சூத்திரத்திற்கு விளக்கம் எழுதிய இளம் பூரணரும் நச்சினார்க்கினியரும் மூவகை காலம் எது என்ற கருத்தில் வேறுபடுகின்றனர் கடந்த நிகழும் வரும் காலம் ஆகிய முக்காலத்தை மூவகை காலம் என குறித்தார் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த நச்சினார்க்கினியர் இவருக்கு முன் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளம் பூரணர் கார் பனி வேனில் என்ற முப்பெரும் பருவக்காலத்தை மூவகை என குறித்தார் பதினோராம் நூற்றாண்டுக்கு முன் மறைந்து போன பன்னிரு படலத்தில் பனியும் வெயிலும் கூதிரும் யாவும் துணியில் கொள்கையோடு நோன்மை எய்திய தனிவுற்றிருந்த முல்லை என்று வாகைத்திணையின் துறைகளில் ஒன்றான கணிவன் முல்லைக்கு இலக்கணம் சொல்லுகிறது பன்னிரு படலம் இதை மேற்கொண்டுதான் கணியன் கணிக்கும் மூவகைக் காலம் என்பது முப்பெரும் பருவகாலமாகும் என்றார் இளம்பூரணர் இதைத் தழுவியே பன்னிரு திருமுறையின் பத்தாம் திருமறையாகிய திருமந்திரத்தில் திருமூலர் மூன்றினில் அஞ்சாகி முன்னூற்றறுபதாய் மூன்றில் ஆறாய் முதற் பன்னீர் மூலமாய் என்றார் மூன்றில் ஆராய் அதாவது பனி வெயில் கூதிர் என்ற மூன்று பெரும் பருவம் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் கூதிர் கார் என்று ஆறு பருவமாகிறது என்றார் திருமூலர் இந்த மூவகை பருவ காலத்தை கணிக்கும் கணியனை பன்னீர் படலம் போல் ஒன்பதாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட புறப்பொருள் வெண்பாமாலையும் புரிவின்றி யாக்கைப் போற் போற்றுவ போற்றி பரிவின்றி பட்டாங்கரியத் திரிவின்றி விண்ணு உலகம் விளைக்கும் கண்ணியுரைப்பான் கனி பூமியின் சுழற்சியில் விண்ணில் வெண்மதி வளர்ந்து தேய்ந்து கதிரவன் தோன்றி மறைந்து பருவகாலம் மாறிவர திரிவின்றி கணித்து உரைப்பான் கனி என்று ஒன்பதாம் நூற்றாண்டு இலக்கணம் கூறுகிறது எனவே தொல்காப்பியன் கூறும் அறிவந்தேயம் என்பது கணியர்கள் வாழ்ந்த அன்றைய தமிழ்நாட்டின் பெயராகும் வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சீதையைத் தேடிச் செல்ல சுக்ரீவன் வானரப்படைகளை திசையெங்கும் செல்ல கட்டளையிடுகிறான் காடு மலை நதி என்று எங்கும் தேட சொல்கிறான் ஆனால் தெற்கு நோக்கிச் செல்லும் வானரங்களிடம் தத்த தேன அப் அனு பிரசன்னேன மகாத்மனா தாமிரபர்ணீம் கிராக ஜுஷ்டாம் மகாநதீம் ரிஷி அகத்தியன் அபி அனுதா அனுமதி பெற்று தாமிரபரணீம் மகாநதீம் தரிஷியத தாமிரபரணி என்ற பெருமைமிக்க நதியை கடக்கவும் என்று சுக்ரீவன் மூலம் உரைக்கிறான் வால்மீகி இதையே கம்பராமாயணத்தில் தென் தமிழ்நாட்டு அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்பீரேல் என்றும் அவன் உறைவிடமாம் ஆதலினான் அம்மலையை இறைஞ்சி ஏகி பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை எனும் திருநதி பின்பு ஒழிய என்றான் கம்பன் தெற்கில் வாழும் முனிவன் அகத்தியனது சங்கம் சென்றால் அந்த பொதிகை மலையை வணங்கிவிட்டு தாமிரபரணியை கடந்து செல்க என்று வானரங்களுக்கு சுக்ரீவன் கட்டளையிட்டதாக வால்மீகியின் கருத்தை அழுத்தி சொல்கிறான் கம்பனும் அதாவது எல்லா திசைகளிலும் சீதையை தேடுங்கள் அகத்தியன் வாழும் மலையில் வணங்கிவிட்டு தாமிரபரணியை கடந்து செல்லுங்கள் அறிவந்தேயம் அது அங்கு சீதையை ஒழித்து வைக்கும் மனம் கொண்டவர் எவரும் இல்லை தொல்காப்பியன் குறித்த அறிவந்தேயம் என்பது இளம்பூரணர் கூறியது போல் பருவகாலத்தை கணிக்கும் நுண்ணிய அறிவு கொண்ட கணியர்கள் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு என்று திருமூலர் வால்மீகி கம்பன் அனைவரும் தங்கள் படைப்பில் குறித்துள்ளனர் பிற்காலத்தில் வாணிகம் செய்ய வந்த போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் மற்ற பிற ஐரோப்பியர்கள் இந்திய மொழியில் தனித்து நிலை பெற்ற தமிழ் மொழியின் அழகைக் கண்டு பாராட்ட ஆரம்பித்தனர் உலக மொழிகளில் உள்ள அனைத்து இலக்கணங்களையும் சமஸ்கிருதத்தின் இலக்கணத்தையும் கற்றுத் தேர்ந்த வல்லுநர்கள் தமிழின் தனித்தன்மையை அதனால் அதில் கூடிய அழகை பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் எழுத்தாக வடித்தனர் தமிழின் அழகில் குறிக்கத்தக்க ஒன்று காரணப் பெயர் கொண்ட சொற்கள் எனவே ஐரோப்பியர்கள் மனத்தில் எழுந்த கேள்வி தமிழ் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஏது இழ் என்பது ஆக்கச்சொல் போல காரணச்சொல்லின் இறுதியில் ஒழிக்கும் மெய்யாகும் தமி என்ற வேர்ச்சொல்லின் பொருள் தனித்து ஒப்பில்லா என்பதாகும் தனித்து நின்ற தலைவனை தமியன் என்றும் தனித்து நின்ற தலைவியை தமியல் என்றும் சங்க இலக்கியம் அழைத்தது தனவா நெஞ்சமோடு தமியன் வந்து காதல் நீங்கா உள்ளத்துடன் தனியே வந்த தலைவன் என்று அகனானூரில் நக்கீரர் பாடுகிறார் பனியிருக்கங்குளும் தமியல் நீந்தி தம் ஊரோளே பனிப்பொழியும் கடும் இருட்டிலும் தன் ஊரில் தனிமையில் கழித்த தலைவி என்று அகனானூரில் ஆவூர் மூலங்கிழார் பாடுகிறார் தங்கள் இல்லத்தில் தனித்து இருப்போரை தமியோர்க்கு மனையே என்று கூறுகிறார் பெருங்கடுங்கோ இப்படி தானாகத் தோன்றி தனிமையில் உயர்ந்து ஒப்பற்று தனித்து நின்ற தமையல்தான் தமிழானால் என்று முடித்தனர் ஐரோப்பியர்கள் அப்படி அவர்கள் வியக்கும் வண்ணம் தமிழ் என்ற தமிழிடம் உள்ள அந்த அதிசய இலக்கணம் என்ன என்ற தொல்கேள்வியின் தொடக்கமே தமிய தமியவே தமியரா தமிநின்ற தமிழ் தமிழ்